வணக்கம் பிள்ளைகளே, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது உயிர் சரிவிடுதல். உயிர் சரிவிடுதல் எப்படி உருவாகுது, எப்படி ஏற்படுது, அதனால் என்ன பாதிப்புகள்னு சொல்லி பார்க்க போகிறோம். எல்லாரும் கவனிங்க. ஒரு உணவு சங்கிலி எடுத்துக்கொள்ளுங்க. நீர்த்தாவரத்தை மீன்கள் உண்ணது, மீன்களை கொக்கு உண்ணது, கொக்கை கழுகு உண்ணுன்னு எடுத்துக்கொள்வோம். இங்கே நீர்த்தாவரங்கள் தான் இந்த உணவு சங்கிலியில் ஆரம்ப போசணை மட்டம், கழுகு தான் உயர் போசணை மட்டம். சரி, இந்த உணவு சங்கிலிக்கும் உயிர் சரிவடுதலுக்கு என்ன தொடர்பு அப்படியோ கவனிங்க. மண்ணில் அல்லது நீரில் சில நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் காணப்படும். டிடிடி, பிசிபி, ரசம், செப்பு. டிடிடி என்றது இருக்ளோரோ இருபீனைல் முக்ளோரோ எதீன் என்ற ரசாயன பதார்த்தம். பிசிபி என்றது பொலிக்ளோரோ இருபீனைல் என்ற ரசாயன பதார்த்தம். அப்புறம் ரசம், செப்பு, இந்த ரெண்டையும் சொல்லுவோம் பார உலோகங்கள். இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் மண்ணிலேயோ நீரிலேயோ காணப்படுகின்ற போது, அந்த தாவரங்கள் நீரினூடாக அகத்துறிஞ்ச போது, தாவர வேர்கள் நீரிலிருந்து நீரினூடாக மண்ணிலிருந்தோ அல்லது நீரில் நேரடியாக இருந்தோ அகத்துறிஞ்ச போன எடுத்துக்கொள்வோம். இப்போ இதனால் தாவரங்களில் வந்து இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் குறைந்த அளவு சரிவடையும். உதாரணத்துக்கு ஒரு 8 மில்லிகிராம் அந்தளவு சரிவடையும்னு வைப்போம். இந்த நீர்த்தாவரங்களையோ தாவரங்களையோ அடுத்த உயிரினம், அடுத்த போசணை மட்டம், அடுத்த உயிரினம் உண்ணுகின்ற போது அந்த உயிரினத்தில் இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் இன்னும் அதிகமாக சரிவடையும். உதாரணம் 37 மில்லிகிராம்னு எடுத்துக்கொள்வோம். இப்போ அடுத்த உயிரினம் முன்னைய உயிரினத்தை உண்ணுகின்ற போது இப்போ இந்த உயிரினத்தில் இன்னும் அந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் சரிவடையும். உதாரணத்துக்கு 110 மில்லிகிராம்னு எடுத்துக்கொள்ளுங்க. இதுவே உயர் போசணை மட்டத்தில் இருக்கக்கூடிய அங்கிகள் உண்ணுகின்ற போது அதில் இன்னும் சரிவடைந்து உயர்ந்த அளவில் இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் சரிவடைந்துடும். உதாரணத்துக்கு 120 மில்லிகிராம்னு எடுத்துக்கொள்ளுங்க. இவ்வாறு உணவு சங்கிலியினூடாக இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் கடத்தப்பட்டு உயர் போசணை மட்டத்தில் சரிவடையும் நிலையைத்தான் சொல்லுவோம் உயிர் சரிவடைதல். அப்போ எக்ஸாமில் உயிர் சரிவிடுதல் என்றால் என்னென்னு கேட்டால், உணவு சங்கிலியினூடாக ஆரம்ப போசணை மட்டத்திலிருந்து படிப்படியாக இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் கடத்தப்பட்டு உயர் போசணை மட்டத்தில் செறிவடைதல் தான் உயிர் செறிவடைதல். உயிர் செறிவடைதலால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுது? 1, இந்த உயர் போசணை மட்டத்தில் இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் செறிவடைவதால் இந்த அங்கிகளில் நீண்ட காலமாக தங்கிரும். அதாவது இலகுவில் சிதைவடையாமல் இந்த அங்கிகளில் நீண்ட காலம் நிலைத்து காணப்படும் இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள். அதனால் இந்த அங்கிகளுக்கு பாதிப்பு. முதலாவது பாதிப்பு, நீண்ட காலமாக இந்த அங்கிகளில் நிலைத்து காணப்படும், ஆக இலகுவில் சிதைவடையாது. அதனால் இந்த அங்கிகளினுடைய செயற்பாடு, உயிர் செயற்பாடுகள், உயிர் ரசாயன செயற்பாடுகள் பாதிப்படையும் இந்த ரசாயன நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்களால். 2, உணவு சங்கிலியினுடைய அங்கிகளினூடாக கடத்தப்படக்கூடியது. அதனால் எல்லா அங்கிகளுக்குமே பாதிப்பு, எல்லா அங்கிகளுக்குமே பாதிப்பு. 3, இந்த அங்கிகளில் காணப்படுகின்ற கொழுப்புகளில் இந்த ரசாயன பதார்த்தங்கள் கரையக்கூடியது. அதனால் அங்கிகளோட செயற்பாடுகள் பாதிப்படையும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அங்கிகளில் இந்த உயிர் செறிவடைந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் ஒரு உயிர் ரசாயன பதார்த்தமாக மாறி அந்த அங்கிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த அங்கிகளுக்குள்ளேயே ஒரு உயிர் ரசாயன பதார்த்தமாக மாற்றமடைந்து அந்த அங்கிகளை பாதிக்கும். உயிர் செறிவடைதலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க வேணுமா இருந்தால், இந்த நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்களின் பாவனையை குறைக்கலாம் அல்லது கொஞ்சம் தவிர்த்து கொள்ளலாம். இல்லை, இது இந்த பதார்த்தங்கள் கட்டாயம் பயன்படுத்த ஆகணும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குமா இருந்தால், இந்த பதார்த்தங்கள் மண்ணிலேயோ நீரிலேயோ கலக்கிற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ளலாம். அப்படி நாங்கள் இந்த செயற்பாடுகளை மேற்கொள்வோமா இருந்தால் உயிர் சரிவடைதலால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைவடையும்.